சத்தம் கூட சங்கீதமா மாறி போன ஊரு. மயான அமைதியா ஆனா மனசுக்குள்ள குய்ய முயன்னு பிதற்று ரொம்ப சத்தமா. ராத்திரி மட்டும் இல்ல பகலையும் இப்போ இப்படிதான் இந்த ஊரு. உலகமே இப்போ இப்படிதான். நாளைக்கு நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு போய் நாளைக்கு நம்ம இந்த உலகத்துல இருப்போமான்னு நினைக்க வச்சிருச்சு. அது அந்த வைரஸ் எங்கேயோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு செய்தியா கேட்டது நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. நாமளே நேர்ல பாக்குற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி நம்மள தாக்க வரவங்களை எதிர்க்கலாம். கண்ணுக்கே தெரியாம நம்மள அழிக்க வந்தத என்ன பண்றது. கைகளும் மனசு மாதிரி நடுங்குது. எத்தனை தடவை முகம் கழுவினாலும் மனசுல உள்ள பயம்தான் தெரியுது. அப்பாவை நான் இப்படி பார்த்ததே இல்லை. எதோ செஞ்சிட்டு இருக்காரு. அம்மா கிச்சனுக்கு போறதும் வரதுமா இருந்தாலும் எதுவும் செய்யல. சமையலும் சாப்பாடும் டைம் மாறி போச்சு. இரவும் பகலும் விளங்காம வந்து போகுது. டிவி ஆன் பண்ண முடியல. மொபைல எடுத்தா அங்கிருந்து வந்துடுங்கன்னு அலறல். நான் நேசிச்ச ஊரு, நான் சுவாசிச்ச காத்து, நான் வாசிச்ச இடம், இப்ப நான் இங்க இருக்க முடியாதுன்னா எப்படி? எதுக்கு பயந்து நான் ஓடணும்? யார்கிட்ட வேண்டி மன்றாடணும்? இந்த சமூகம் எனக்கு போர் பழக சொல்லி கொடுத்துருக்கு, துணிவை கத்து கொடுத்துருக்கு, வாழ பழகி கொடுத்துருக்கு. வீழ்ந்து விட மாட்டேன், மாண்டு விட மாட்டேன். எதையும் எதிர்கொள்வோம். சுய கட்டுப்பாடு, சுத்தம், சித்தம் நித்தமும் ஆயுதமா பயன்படுத்தி அது அண்டாத கவசங்களோடு தயாரானார் அப்பா. போருக்கு போறது போல இயல்பிற்கு எல்லாமுமான என் அம்மா, அம்மனை போல அவதாரமா அந்த நுண்ணுயிர் கிருமியை அழிக்க ஆயத்தமா. உப்பும் மஞ்சளும் கலந்த வெந்நீர் எங்க வாயினுள் சென்று அந்த வைரஸ் வந்திருந்தால் பதம் செய்ய வலம் வந்தது. கொப்பளித்து துப்பியதில் அது வெந்து போயிருக்கும். அப்பப்பா ஆவி பிடிச்சதுல அந்த வைரஸ் இறந்து ஆவியாகி இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயும் கால செருப்பு, நம்மளை காக்கும் பொறுப்போட. காய்கறிகளுக்கும் உப்பு மஞ்சள் போட்டு குளியல் வைரஸ் அவியலாக. அம்மாவோட மருத்துவ அவதாரம் ஆரம்பிச்சுது. இஞ்சியும் மிளகும் கொதிக்கிற தண்ணீர்ல. உணவு குழாய்க்கு நீ அரண், இரத்த குழாய்க்கு நான் அரண் என்பதை போல நீரில் குதித்து கொதிக்க துவங்கின. நாங்களும் வருகிறோம் என சுக்கும் அதில் களம் இறங்கின. ஆக மொத்த பாகங்களையும் காக்க நாங்களும் அங்கம் வகிப்போம் என அதில் களம் இறங்கி கலந்தன. நம் சிரத்தை கண்ட சித்திரத்தையும் அந்த கிருமியை பலி கொடுக்க திப்பிலியும் கடுங்கோபம் கொண்டதை போல் கடுக்காய் தோலும் சேமமாக ஓமமும் மங்களகரமாய் மஞ்சளும் அதில் கலந்தன. எண்ணி பார்க்கையில் வீரர்கள் போருக்கு தயாராவதை போல் தோன்றியது. அப்பாவும் அம்மாவும் நானுமாய் அதை அருந்திய பின்தான் ஆற்றாமை அடங்கியது. உடல் எனும் நாட்டை காக்க அங்கமனத்திலும் பரவிய அந்த மருந்து அறம் போல என்னை காப்பதாய் உணர்ந்தேன். அப்பப்ப எழும்பு செய்யும் நம்பிக்கையை எட்டி பார்க்க வைத்தது. மங்கி போயிருந்த அம்மாவின் முகம் மலர்ச்சியாய் புத்துணர்ச்சியாய். அப்பா நாளை நாமும் விடியலை பார்ப்போமா? நம்பிக்கை முளைத்திருந்தது. அப்பா வந்தா வீடு அலர்ட். இப்ப அப்பாவை வருமுன் அலர்ட் பண்ணிட்டார். கிருமிகள் வாயில் விஷமாய் மஞ்சள் கலந்த வெந்நீரால் பாதாபிஷேகம். சுத்தம் சுகம் தரும். ஆபீஸ் பேலுக்கும் மொபைலுக்கும் தான் இருட்டா நினைச்ச வாழ்க்கையில இப்ப மெலிசா ஒளி தெரியுது. அடிக்கடி கைகளை கழுவு கழுவ சுத்தமாவது போல என் மனசும். நாளை நானும் விடியலை பார்ப்பேன். இந்த காத்தை சுவாசிப்பேன். இந்த தென்றல் என்னையும் தொடும். நடக்கிற வைரஸ் விளையாட்டுல அவுட் ஆயிடுவோமோன்னு பயம் இருந்துச்சு. இப்ப வேகமா கேக்குது அந்த சத்தம். Thank you.